சமகால வாழ்வியல் சக பயணிகளுக்கு வணக்கங்கள். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கும். செப்டம்பர் 5 1872 பிறந்து இன்றைய நவம்பர் 18 1936 வரை வாழ்ந்து உன்னதமான பணியை செய்த ஒரு பேராளுமை, பன்முக ஆளுமை. தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த தூத்துக்குடி திருநெல்வேலியின் ஒட்டப்பிடாரத்தில் பிறந்தவர். 1894 ஆண்டு சட்ட தேர்வில் தேர்ச்சி பெற்றவர். 1895 ஒட்டப்பிடாரத்தில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 1900 தூத்துக்குடியில் வழக்கறிஞராக பணியாற்றியவர். 1908 ஆண்டு ஆங்கில அரசுக்கு எதிராக சொற்பொழிவுகள் ஆற்றினார் என்பதற்காக பிரிவு 123 ஆய்வின் கீழும், சுப்பிரமணிய சிவா சுதந்திர போராட்டத்தை சுப்பிரமணிய சிவாவிற்கு அடைக்கலம் கொடுத்தார் என்பதற்காக பிரிவு 153 ஆவின் கீழும் குற்றம் சாட்டப்பட்டு நீதிபதி பின்கே அவர்களின் தீர்ப்பு இந்த இரண்டு குற்றச்சாட்டுகளையும் உறுதி செய்து 20 மொத்தம் 40 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை சிறை விதிக்கப்பட்டவர். 36 வயதே ஆனவருக்கு 40 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. அதை சர்வதேச நாடுகள், ஸ்டேட்ஸ்மேன் உட்பட உள்நாட்டு பத்திரிகைகள் உட்பட கண்டனம் தெரிவிக்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டில் 40 ஆண்டு கடுங்காவல் தண்டனை 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையாக அறிவு குறைக்கப்படுகிறது. பிறகு லண்டன் பிரிவி கவுன்சிலில் மேல்முறையீடு செய்யப்பட்டு மொத்தமாக 6 ஆண்டு கடுங்காவல் தண்டனை என்ற தீர்ப்பு வருகிறது. அப்படியாவது 1908 to 1912 செப்டம்பர் 24 வரை சிறை தண்டனையில் இருந்திருக்கிறார் கப்பலொட்டிய தமிழன். இதனால் அவருடைய வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்பட்டது. அதை வழக்கறிஞர் உரிமம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் 1913 to 1920 சென்னை வாழ்வு, 1924 to 1924 கோயம்புத்தூரில் வாழ்வு, 1924 to 1932 கோவில்பட்டி வாழ்க்கை, 1932 to 1936 இறுதி நாட்கள் தூத்துக்குடி. இவற்றில் எல்லாம் அவர் வழக்கறிஞர் தொழில் ரத்து செய்யப்பட்ட அந்த 1912 செப்டம்பர் 24 பிறகு தொழிற்சங்கவாதியாகவும் சுதந்திர இந்தியாவிற்கான திலகரின் பாலகங்காதர் திலகரின் அதே கண்ணோட்டத்தோடும், அதே சமயம் 1920களுக்கு பின்னால் நடந்த 3வது சேலம் காங்கிரஸ் மாநாட்டிலும் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றியிருக்கிறார். தமிழ் இலக்கியங்கள் அதற்கு மொழிபெயர்ப்பிலே உரையாசிரியர் என பன்முக பங்களிப்பை ஆற்றியுள்ளார். அவருடைய பன்முக ஆளுமை சில உதாரணம்: தமிழறிஞராக மெய் அறம், மெய் அறிவு, பாடல் திரட்டு என நூல்கள் எழுதினார். அவருடைய சுயசரிதையை அவரே 1916 முன்பு ஒரு பாகமாகவும், 1930 முன்பு ஒரு பாகமாகவும் எழுதியுள்ளார். உரையாசிரியராக இந்நிலை, சிவஞான போதம், திருக்குறள் போன்றவற்றிற்கு உரை எழுதியிருக்கிறார். மணக்குடவரின் திருக்குறளுக்கும் இளம்புறனார் உரைக்கும் கூட பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார். மணக்குடவர் உரையுடைய திருக்குறளை 1917 பதிப்பித்துள்ளார். இளம்புறனார் அவர் ஆசிரியர் உரையுடன் கூடிய தொல்காப்பியத்தை 1920 பதிப்பாசிரியராக இருந்துள்ளார். கட்டுரைகள் நிறைய எழுதியுள்ளார். அவருடைய சேலம் காங்கிரஸ் 3வது மாநாடு 1920களுக்கு பின்னால் நடந்தது அரசியல் சொற்பொழிப்பு, எனது அரசியல் பெருஞ்சொல் என்ற புத்தகங்களால் வடிவில் வந்துள்ளது. விவேகபானு, இந்து நேசன், தி நேசனல் போன்றவற்றில் பத்திரிகை ஆசிரியராக பணிபுரிந்துள்ளார். ஆங்கில மொழிபெயர்ப்பாளராக ஜேம்ஸ் ஆலனுடைய நூல்களான அசியம்மேன் திங்கத் என்ற நூலையும், அவுட் ஃப்ரம் த ஹார்ட் என்ற நூலையும், ஃப்ரம் பாவர்ட்டி டு பவர் என்ற 3வது நூலையும், த வே டு பீஸ் என்ற ஜேம்ஸ் ஆலனின் ஆங்கில நூல்களை மொழிபெயர்த்துள்ளார். செப்டம்பர் 1872 அஞ்சாம் தேதி பிறந்து நவம்பர் 18 1936 வரை வாழ்ந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கும் உலகளாவிய சர்வதேசிய அளவில் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் ஒவ்வொரு உயிர்களும் மனித உயிர்களும் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய உன்னதமான ஆளுமை கப்பலொட்டிய தமிழன். வாவு.
வஉசி என்று அழைக்கப்படக்கூடிய வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை என்ற வஉசி, அவருடைய தியாகங்களையும் அவருடைய வாழ்வியல் விழுமியங்களையும் அடுத்த தலைமுறையாகிய நாம் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை அவர்களின் உயர்ந்த வாழ்வியல் விழுமியங்களை கடைபிடித்து மனிதகுல நன்மைக்கு தொண்டாற்றுவதில் நம்முடைய பங்களிப்பை செய்வோம் என உறுதியேற்றுக்கொள்வோம். ஃபீலிஸ் தட்டத்தகத்து கோவற்றுள்ளி ஒருவனர் நான் தேங்க்யூ.